இப்ப வந்து நீங்க ஏதானோ தெரிவிக்கணும்னா இப்ப நடந்ததுல உங்களுக்கு வந்து நான் இப்படி உட்கார முடியல அப்படி உட்கார முடியல இந்த மாதிரி எண்ணம் வந்தது அது வந்தது இது வந்தது இல்லாட்டி எனக்கு சாரம் வந்து இன்னும் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா கேள்வியா கேளுங்க கேட்கணும்னா கேளுங்க சரி எண்ணம் எண்ணம் வருது இல்ல சரி எண்ணம் யாருக்கோ வருது இல்ல உங்களுக்கு வந்தது நீங்களும் வந்து இந்த பகல் வேளையில இங்கே அந்த உடம்புல இருக்கிறவர் அங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க அந்த எண்ணம் வந்தது உங்களுக்கு மட்டுமே தானே தெரியுது அந்த உங்களுக்குன்றது எது யாருக்கு தெரிஞ்சது எல்லாத்துலயும் சூக்ஷ்மம் அது எண்ணம் வருது அப்படின்றீங்கல்ல சோ எண்ணம் வருது வருது போகுதுன்னா எங்க வந்தது யாருக்கு வந்ததுன்றது அடிப்படை இல்ல இல்ல தெரிய அது எப்படி தெரியும் சோ மௌனமா இருக்குல்ல யாருக்கு வந்ததுன்னு நீங்க இப்போ ஆக்சுவலா நான் கேட்டாலும் சரி நீங்க கேட்டாலும் சரி ரெண்டு பேரும் டிபேட் பண்ணாலும் சரி உள்ளேந்து தானே வந்தது ஒண்ணும் இல்லாத அது இல்லாத இடத்துல இருந்து தானே வந்தது அந்த இல்லாத இடம் பொருள் அதனுடைய நம்பிக்கை இங்கு வந்து உங்க நீங்க அடைவீர்கள் எங்க உணர்ந்தவர் சந்நிதி புரியுதுங்களா எண்ணம் வருது போகுது அப்புறம் அந்த வருது போகுது அர்த்தமற்றதா வருது அதுக்கு முன்னாடி இல்லை எந்த ஸ்தலம்னு தெரியல தெரிஞ்சுக்கிறவனுக்கும் தெரிஞ்சுக்கிறவனும் ஒரு எண்ணம் ஒரு பார்வையை நீங்க ஒரு மூலையை நோக்கி செலுத்தினீங்கன்னா பார்க்கிறவன் வந்துடுறீங்க கரெக்டா அங்க என்ன போகுது பார் அப்படின்னா நீங்க பாக்குறவன் அதே போல தானே உள்ள எண்ணம் எண்ணம் வருதுன்னா யாருக்கு வருது பார்ப்பவனும் எண்ணம் அவன் என்ன பண்றான் ஜூம் அவுட் ஆகி நிக்கிறான் முன்னாடி வர்றது மூலமா தன் இருப்பை அங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான் இந்த ஐடென்டிபிகேஷன் ப்ராசஸே இல்லாமல் வரதும் தெரியாது போறதும் தெரியாத ஒரு சொரூப மயமாக எண்ணம் இல்லாத மயமாக அங்கு பார்வை மாறும் பொறுமா ரசவாதம் ரசவாதம் என்னன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு என்ன பண்றோம் தண்ணிய தண்ணிய 100 டிகிரி கொதிநிலைக்கு வந்தா என்ன ஆகுது தண்ணியினுடைய உரு மாறுது ஆவியாக மாறுகிறதா இல்லையா இந்த சந்நிதியில நீங்களே உங்களை நீங்க ஆட்படுத்தி வெறுமனே ஜென்டிலா தூங்காம தூங்க சொன்னோம் ஸோ தூங்க சொல்லும் பொழுது யாருக்கோ என்னவோ ஒரு எண்ணம் போன்ற ஒரு நிகழ்வு நிகழ்கிறது அந்த யாருக்கோன்றது என்ன என்னவா இருக்கும் இதே தான் தண்ணி கொதிக்க வைக்கப்பட்டால் எப்படி ஆவியாகிறதோ அந்த மாதிரி வெத்துப்பொட்டி பூரா வெளியில கந்தக இதை வந்து எப்படி தடை வச்சிருக்காங்களோ பொட்டன்ஷியல் டு இக்னைட் ஃபயர் ஸ்டோக் ஃபயர் அப்படின்ற மாதிரி இருக்கோ அதே போல உணர்வு பொருள் ஒன்று இருக்கிறது அந்த பொருளை வந்து நீங்க என்ன பண்ணுங்க இப்போ எண்ணம் வருதுன்னு தெரியுதுங்களா எண்ணத்தில் அப்படியே வந்து சுவாகான்ற மாதிரி உள்ள அர்ப்பணிச்சிருங்க அங்கிருந்தான் அந்த பார்வைக்கு அந்த பார்வைக்கு இன்னொரு எண்ணமா மாத்தி கூட நீங்க சொல்லலாம் இது அங்க இல்லாம எங்கேருந்து வரப்போகுது அங்க அங்க நிக்கிறது தவறிச்சு எண்ணம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் எங்க எந்த எந்த உணர்ச்சி இல்லை நீங்க எண்ணத் தாராயது இங்க ஒட்டுமொத்தமா எண்ணம் எண்ணம் உணர்ச்சி இல்லாமல் இருக்காது இல்லை இல்லை எண்ணம் சி எண்ணமும் உணர்ச்சியும் வேறு வேறு என்று உணர்ச்சிக்குத்தான் எண்ணம் தண்ணிக்கு தான் குளுமை குளுமைன்னு தனியா ஒண்ணு இல்லை அந்தரத்துல கரெக்டா இது பாடி பாடியில என்ன பாடி மயமாக நீங்க எண்ணுபவனா வாழறீங்க திங்கரா பாடிய நீங்க திங்கரா வச்சிருக்கீங்க நீங்க ராமசாமிய திங்கர் யாருன்னு கேட்டா நீங்க வந்து சகஜமா வந்து இந்த உடம்பு திங்கர் உடம்பு தான் ராமசாமி அதுவும் ஒரு வார்த்தை ராமசாமிக்கு இப்போ இந்த எண்ணம் வருது எண்ணம் எண்ணம் எண்ணத்துக்கோசரம் வரல ராமசாமின்ற ஏதோ நினைவுகளுக்குள்ள ஏதோ அர்த்தங்கள் இருக்கு மதிப்பீடுகள் இருக்கு அது உணர்ச்சிகள் அந்த உணர்ச்சிகள் வந்து விசாரிக்கப்படாதனால் பொங்கி பொங்கி வந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து இப்ப வந்து எது வருதுன்றது நம்மளுக்கு பொங்க இல்லை எல்லாத்துக்கும் வந்து ரமண மகர்ஷியோட பாயிண்ட் மற்ற ஆன்மீகத்திலேருந்து பெரிய ஜெஸ்டால்ட் என்ன ஜெஸ்டால்ட்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் உதிக்கும் இடம் வந்து பரம்பொருள் தலம்
அச்சலம். ஆன்மீகத்தினோட உச்சம் வந்து அச்சலம். அச்சலம், அச்சலத்தன்மை என்பது இருப்புத்தன்மை. மௌனம் என்பது அறிவுத்தன்மை. உணர்வு என்பது அறிவு வெளிப்படும் தன்மை. இப்ப வந்து இது உணர்வு. ஒரு எண்ணமா ராமசாமி வரார், எண்ணமா கரெக்டா, நீங்க தானே வரீங்க உள்ள, உங்களுடைய எண்ணம் தானே, உங்களுடைய எண்ணத்துல அதனுடைய வேல்யூ தானே. ஸோ அந்த வேல்யூ ராமசாமியோட வேல்யூ. ராமசாமி வரும்பொழுது ராமசாமி எப்படி ரெண்டு ராமசாமி இருக்க முடியும்? அதனால ஏதோ போய் திங்கரான ராமசாமியை அசைக்கிறார் அவர். நம்ம எல்லாம் எப்படி பற்றபாரோம், எப்படி பதற்றத்திற்கு ஆட்படுகிறோம்? ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கு, ரெண்டு ரெண்டு பொருள் வந்து முட்டுது, பார்ப்பவனை வந்து பார்க்கப்பட்ட உணர்ச்சி வந்து தாக்கிட்டு போகுது. பார்க்கப்பட்ட உணர்ச்சியில் அவ்வளவு ஐக்கியமாறும், அது வந்து உனக்கு இப்போ இது நடந்துடக்கூடாது அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு போகுது. உனக்கு இந்த அவமானம் நடந்துடக்கூடாது, உனக்கு இந்த கெட்டது நடந்துடக்கூடாது, இதெல்லாம் உணர்ச்சி தானே, இந்த கெட்டது அப்படின்னு தாட்டா வெளியில தெரிஞ்சாலும் அது இன்சுலேட்டட் வயருங்க, இன்சுலேட்டட் பவர். மேல வயர் போட்டு எது போட்டிருக்காங்க, பிளாஸ்டிக்ல போட்டு மூடி இருக்காங்க, இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற பரம்பொருளே ஆக்சுவலா ஒரு உணர்ச்சி வந்து பரம்பொருள். அததான் நான் எதுக்கு ஒப்பிட்டேன், கந்தகத்தூள் தடவின வெத்துப்பட்டியினுடைய சர்ஃபேஸ் உரசினா உடனே நெருப்பு ஊத்துறோம். அத போல நம்ம எல்லாம் உணர்வு பொருள். அந்த உணர்வு பொருள் மனிதனுக்கு வந்து ஸ்பெஷல் டீச்சிங் பண்றதுதான் எண்ணமா வந்து டீச் பண்ணுது. உங்களுக்கு எண்ண எண்ணுபவனா உங்களை மாத்தி அதை எண்ணத்து எண்ணத்தையும் வச்சு உங்களை தாக்கவும் தாக்கிட்டு அது போறதை என்ன டீச் பண்ணுது? உள்ள ஐயா வந்து உணர்வா இருக்காரு, அறிவா இருக்காரு, இருப்பா இருக்காரு. இருப்பு, அறிவு, உணர்வு, மூணும். அதான் சொன்னீங்களா, இருப்பு வந்து அச்சலம், அறிவு வந்து மௌனம், மௌனத்திலேருந்து வருது, அப்புறம் உணர்வு வந்து வெளிப்படும் தன்மை, அறிவு வெளிப்படும் தன்மை, எதுவும் அது இல்லை. அதனாலதான் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு எண்ணம். மும்மயமா மூணும் சேர்ந்தது, சத்து சித்து ஆனந்தம் சேர்ந்தது ஒரு எண்ணம். இதை வச்சுக்கிட்டே யூகிக்கிறாங்க. இதனுடைய ஆதாரமே என்கிட்டேருந்து தானே வருது, எங்கேருந்து வந்தது? அந்நியமா வந்தது. நீங்க எங்க யோசனை வந்ததோ அந்த இடம் வந்து உங்களுடைய இடம் தானே, அதுதானே நானினுடைய இடம். சோ நானினுடைய சுரூபம், சுரூபம் இது. ஆனால் நானினுடைய உண்மை சுரூபத்தை உணராமல் இவைகளாக எண்ண ஓட்டங்களாக, உணர்ச்சி ஓட்டங்களாக, அதனுடைய அர்த்தங்களாக, அறிவு உணர்வை வெளிப்படுத்துவதாக நான் தாக்கம் அடைந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்றதுதான் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்ச்சியும் சதா நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இவைகளும் அறவே ஆழ்ந்த வர்க்கத்தில் இல்லை. ஒருமா